தென்சென்னையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வேலச்சேரி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட்ராமன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். வெங்கட்ராமன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமரன். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வேலச்சேரி பகுதியில் தற்பொழுது தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். உடன் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடன் சென்று தற்பொழுது வாக்கு சேகரித்து வருகின்றனர். வேலச்சேரியை பொறுத்த வரைக்கும் வேலச்சேரியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த உபரி நீரை பக்கிங்ஹாம் கால்வாயில் இணைக்கும் பணிகளை அதிமுக ஆட்சி காலத்தில் மேற்கொண்டதாகவும் அதன் பிறகாக வந்த திமுக அதனை கைவிட்டு விட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதன் காரணமாகத்தான் வேலச்சேரி பகுதியில் வெள்ளம் வரும்பொழுது அதிக அளவு மழைநீர் தேங்குவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த வேலச்சேரி பகுதியை பற்றி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துளியும் அக்கறை இல்லாத நிலையில் தான் இருக்கின்றார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையை முன்வைத்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் நடைபெற இன்னும் சில காலமே உள்ள நிலையில் தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தற்பொழுது வேலச்சேரி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் பணியில் ஈடுபட்டு வருகிறார். உடன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடன் இருசக்கர வாகனத்தில் சென்றும் தற்பொழுது இந்த பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. அமித், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.